வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. நெல்லையிலிருந்து பெண் குரலில் பேசி தமிழகம் முழுவதும் 350-க்கும் மேற்பட்ட ஆண்களை நூதன முறையில் மோசடி செய்து 80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடு, சொகுசு கார் வாங்கிய பொறியாளரை சென்னை போலீசார் பொறி வைத்து பிடித்திருக்கிறார்கள். குற்றவாளி சிக்கியது எப்படி? ஒரு விஷயம் நான் சொல்றேம்மா, நான் வந்து கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடதான் கண்டிப்பா நான் வீட்டுல போராடி வாங்கினேன். அதுக்கு உங்ககிட்ட டிரான்சாக்ஷன் இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் பேசினேன், அதுக்கு எந்த ரெக்கார்ட் இருக்குங்கறதும் உனக்கு தெரியும். ஓகேவா? இதுல வந்து ரெண்டு பேசலாம் பண்ணாமலே போ. செல்போனில் பெண் குரலில் பேசி மயக்கி பணம் பறிக்கும் மோசடி புதிதல்ல. பெண் குரலில் பேசி 80 லட்சம் ரூபாய் அளவுக்கு ஓர் இளைஞர் மோசடி செய்துள்ளார் என்றால் நம்ப முடிகிறதா? நெல்லை மாவட்டம் பணக்குடியில் இருந்து பெண் குரலில் பேசிய பொறியாளரான இளைஞர் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? சேவைகளுக்காகவும் விளம்பரம் செய்யவும் தொடங்கப்பட்ட லொகாண்டோ செயலி தற்போது டேட்டிங் செயலிகளில் அதிக மோசடியான செயலியாக காட்சியளிக்கிறது. பெண்களுடன் ஆபாசமாக பேசவும், புகைப்படங்களை பார்க்கவும், வீடியோ கால் செய்யவும் என தனித்தனி கட்டணங்கள் இந்த செயலியில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. வேலையில்லா பட்டதாரிகள், திருமணமாகாத வாலிபர்கள் பலர் இந்த செயலியில் பதிவு செய்து கொண்டு லட்சக்கணக்கில் பணம் இழந்து வரும் சம்பவம் தமிழகத்தில் தொடர்ந்து நடந்து வருகிறது. அப்படி ஒரு சம்பவம் அம்பலமானது எப்படி? சென்னை மதுரவாயிலைச் சேர்ந்த பொன்ராஜ் என்பவர் மீது மயிலாப்பூர் காவல் நிலையத்திற்கு ஆன்லைன் மூலம் ஒரு பெண் புகார் ஒன்றை கொடுத்தார். அந்த புகாரில் பொன்ராஜ் அவரது போன் எண்ணிலிருந்து தன்னை தொடர்பு கொண்டு ஆபாசமாக பேசுவதாக குறிப்பிட்டிருந்தார். தனது தொடர்பு எண்ணை குறிப்பிடாமல் ஆபாச அழைப்பு வந்த எண்ணை மட்டும் அவர் புகாரில் இணைத்திருந்தார். இதுபோல் அண்ணாநகர், அடையாறு, கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட காவல் மாவட்ட எல்லைகளிலும் 300-க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளது தெரிய வந்தது. இதையடுத்து ஆன்லைன் புகாரில் இருந்த எண்ணை தொடர்பு கொண்ட மயிலாப்பூர் போலீசார் அவரை விசாரணைக்கு அழைத்துள்ளனர். விசாரணைக்கு ஆஜரான சென்னை மதுரவாயிலைச் சேர்ந்த பொன்ராஜ் தான் யாரையும் ஏமாற்றவில்லை என்றும், லொகேண்டோ ஆப் மூலம் அறிமுகமான பிரியா என்ற பெண் தன்னிடம் பணத்தை பறித்து கொண்டு ஏமாற்றியதாகவும் கூறியுள்ளார். மேலும் தான் அவரை ஏமாற்றியதாக தன் மீது பிரியா போலீசில் புகார் கொடுத்ததாக கூறி ஸ்கிரீன்ஷாட்டையும் பொன்ராஜுக்கு அனுப்பியுள்ளார். அந்த ஸ்கிரீன்ஷாட் மற்றும் பொன்ராஜ் கொடுத்த எண்ணை போலீசார் சோதித்து பார்த்தபோது அது நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அடுத்த பணகுடியில் இருந்து இயங்கி வந்தது தெரிய வந்தது. போலீசார் பணகுடிக்கு சென்று விசாரித்த போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த வளன் ராஜ்குமார் ரீகன் அந்த எண்ணை பயன்படுத்தி வந்தது தெரிய வந்தது. அவரை பிடித்து விசாரித்த போது லொகாண்டோ செயலியில் கணக்கு வைத்துக் கொண்டு பெண் குரலில் பேசி பலரையும் ஏமாற்றியது தெரிய வந்தது. ஹலோ, யார் யார் பேசுறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க அவங்களோட பேர் சொல்லுவாங்க. அவங்க கேட்பாங்க, நீங்க பிரியாவான்னு கேட்பாங்க. நான் ஆமா சொல்லிட்டு அவங்க கேட்கறதுனால நான் பதில் சொல்லுவேன். ராஜ்குமாரை சென்னைக்கு அழைத்து வந்த போலீசார் நடத்திய விசாரணையில் பகீர் தகவல்கள் வெளியாகின. இல்லை, ஏன் உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி தோணுச்சு? இந்த மாதிரி ஐடியா ஏற்கனவே இந்த மாதிரி யாராவது கற்றுக் கொடுத்தாங்களா உங்களுக்கு? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த ராஜ்குமார் 2017 வரை சென்னையில் ஒரு பிரபல தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். பின்னர் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு சொந்த ஊரான பணகுடிக்கு சென்று வாடகை வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். நல்ல ஆங்கில புலமையும் தொழில்நுட்ப அறிவும் இயல்பாகவே அவருக்கு உள்ள பெண் குரலும்
அவரை பணம் சம்பாதிக்க வேறு மாதிரி யோசிக்க வைத்துள்ளது. லொகேண்டோ ஆப் மூலம் கணக்கு தொடங்கி அதில் ஆபாசமாக உரையாடலாம் என கூறி விளம்பரம் செய்துள்ளார். இதில் வரும் சாட் மூலம் லொகேண்டோ ஆப் அவரது வங்கிக் கணக்கிற்கு பணம் அனுப்பி வந்துள்ளது. ராஜ்குமார் கொடுத்த போன் எண்ணுக்கு ஏராளமான சபலக்காரர்கள் தொடர்பு கொண்டதால் அவர்களை தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தி பணம் பறிக்க திட்டமிட்டார். லொகேண்டோ ஆப்பில் தனது பணத்தை அனுப்ப 100 ரூபாய், எழுத்து மூலம் அரட்டையடிக்க 500 ரூபாய், போனில் பேச 1000 ரூபாய், வீடியோ கால் செய்ய 1500 ரூபாய் என விளம்பரம் செய்துள்ளார். இதை நம்பி உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான இளைஞர்கள் போன்பே ஆப் மூலமாக பணத்தை கொடுத்து சாட்டிங், போனில் பேசுவது என இருந்துள்ளனர். அவர்களிடம் பெண் குரலில் பேசி சில 1000களை பறித்துக் கொண்டு அவர்களுடனான இணைப்பை துண்டித்து விடுவார். பாலியல் ஆசையில் சென்ற இளைஞர்கள் சில 1000களை இழந்ததுடன் பணத்துடன் போச்சே என ஒதுங்கிக் கொள்வார்கள். ஆனால் சில இளைஞர்கள் ராஜ்குமாரின் பேச்சில் மயங்கி அவரை காதலிப்பதாகவும் வீடியோ காலில் பேச வேண்டும் எனவும் கூறி தொந்தரவு செய்ய தொடங்கியுள்ளனர். திருமணம் செய்து கொண்டே தீர்வேன் எனவும் சிலர் அடம் பிடித்துள்ளார்கள். நீதான் ரொம்ப ஏமாத்துற மாதிரி எனக்கு இப்போ ஒரு 1 மந்தா யோசிச்சு பார்க்கும் போது ரொம்ப அதிகமா உங்ககிட்டதான் ஏமாந்த மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேம்மா, இதுபோன்று திருமணம் செய்து கொள்ளுமாறு தொல்லை கொடுப்பவர்கள், வீடியோ காலில் பேச வேண்டும் என அடம் பிடிப்பவர்களின் பெயரில் ராஜ்குமார் ஆன்லைன் மூலம் புகார் அளிப்பார். அந்த புகார் நகலையும் அவர்களுக்கு அனுப்பி மிரட்டுவார். இதையடுத்து அவர்கள் மீண்டும் போன் சாட் செய்யாமல் ஒதுங்கி விடுவார்கள். பணத்தை இழந்தவர்கள் அனைவரும் சில 1000களை இழந்தாலும் லொகேண்டோ ஆப் மூலம் பெண்ணிடம் ஆபாசமாக உரையாடி பணத்தை இழந்த விவரம் தெரிந்தால் அசிங்கமாகிவிடும் என்பதாலும் புகார் கொடுக்காமல் ஒதுங்கி சென்று விடுவார்கள். இந்நிலையில் மிரட்டுவதற்காக ராஜ்குமாரே பொன்ராஜ் மீது கொடுத்த புகார்தான் அவர் கைதாவதற்கு காரணமாக இருந்துள்ளது. பெண் குரலில் பேசி மோசடி செய்ததன் மூலம் பணகுடியில் 40 லட்சம் ரூபாய்க்கு இடம் வாங்கி அதில் 40 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு வீடு கட்டியுள்ளதும் ஒரு சொகுசு கார் வாங்கியுள்ளதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இல்லை, இந்த மாதிரி தப்பு தானே இந்த மாதிரி பேசி பணம்ங்கிறது? ஏன் உங்களுக்கு தெரியலையா? நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியலையா? அது இதையடுத்து அவரிடமிருந்து சுமார் 8 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் ரீகன் மீது மோசடி செய்து பணத்தை பறித்தல், தொழில்நுட்பம் மூலம் மோசடி செய்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதில் இது டிடெக்ட் ஆனது காரணம் என்னென்னா, ஒரு விக்டிம் வந்து நம்மகிட்ட வந்து அப்ரோச் பண்ணி போலீஸ்ட்டு அப்ரோச் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு.
இது வரைக்கும் நிறைய விக்டிம்ஸ் இது எங்களோட விசாரணையில பார்த்தீங்கன்னா நிறைய விக்டிம்ஸ் இதில் இருக்கிறாங்க, எங்களுக்கு தெரியுது இப்போது. ஆனால் எந்த விக்டிமையும் முன்னையில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அதனால் இந்த அக்யூஸ்ட் வந்து இவ்வளோ நாள் இந்த ஆப்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி எப்படி மிஸ்யூஸ் பண்ணலாம், அதோட ஒரு நல்ல உதாரணம் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்கில்ஸ் அவர் யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணிடுறாரு. இந்த விக்டிம்கிட்ட வந்து மணி எக்ஸ்டார்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக்கல் பவுண்டரி இருக்காது. அவரோட ரெண்டு கிளையண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நாங்கள் முதல் புலன் விசாரணையில் ரெண்டு வெளிநாடுக்காரர் இருக்காங்க, வேறு வேறு கண்ட்ரி. எந்த கண்ட்ரி யார் டீட்டெயில்ஸ் நான் விவரம் இந்த ஸ்டேஜில் சொல்ல முடியாது. பட் ஃபாரின் கிளையண்ட்ஸ் இருக்கிறாங்க, மேபி இந்தியன்ஸ் தான் அங்கே செட்டில் ஆனவங்க. இந்த மோசடி விரிவடையலாம் என்பதால் ராஜ்குமாரை காவலில் எடுத்து விசாரிக்கவும் போலீசார்